நான் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்கும்போது ஏன் அவர் வேட்பாளராக இருக்க, முதலமைச்சர் வேட்பாளராக ஏன் இருக்க முடியாதுன்னா, பிரதமர் வேட்பாளராக ஏன் இருக்க முடியாதுன்னு அவர் கேட்டிருக்கிறாரு. தாராளமாக இருக்கலாமே, ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆசை இருந்தாக்க அவர் தாராளமாக தன்னை ப்ரமோட் பண்ணலாமே. இந்த நாட்டில் அதுவும் ஒரு ஜனநாயக ரீதியாக யார் வேணாலும் பிரதமர் ஆகலாம், யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். மக்கள் அவங்களுக்கு வாக்களிக்கணும், பிரதமர் ஆகிறதுக்கு மக்கள் வாக்களிக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து மக்கள் வாக்களிக்கியிருக்காங்க. ஸோ அவர் ஒரு நாளைக்கு பிரதமர் ஆகணும்னு ஆசைப்பட்டார்னா தாராளமாக அவர் வந்து இன்னைக்கலாமே மக்கள் வாக்களித்து அவர் பிரதமர் மாறலாம், ஏன் இருக்கக்கூடாது? இந்த நேரத்தை தேர்தல் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு NCW இருக்கும்போது நான் கம்ப்ளீட்டாக ஒரு தேர்தல் பற்றி விஷயம் பேச முடியாது. அதுவும் இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம தேர்தல் பேசக்கூடாது. தேர்தல் நடந்திருக்கு, யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நம்ம ஓட்டிங் முடிஞ்சிருக்கு, யார் ஜெயிக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட 74% சதவீதத்தில் வந்து மக்கள் வாக்களித்திருக்காங்க. ஸோ நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு. NCW ஜுடிஷியரி சிஸ்டம் ரெண்டுமே வேறு வேறு. நாங்கள் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு. நாங்கள் வந்து சட்டத்தை தன் கையில் எடுத்துகிட்டு ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அந்த ஜுடிஷியரி சிஸ்டமுக்கும் எங்களுடைய NCW வித்தியாசம் இருக்குது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசணும். இப்போ தான் நேற்று தான் நான் எடுத்திருக்கேன், இன்றைக்கி தான் நான் திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய பொசிஷனிங் வந்து டெல்லியில் இருக்கிறதுனால எல்லா செயல்கள் ஆஃபீஸ் எல்லாமே வந்து டெல்லியிலேருந்து இருக்கும். ஸோ நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்போது வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான், நான் வந்து வீக்கெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வர முடியும். இல்லை அது ரீதியாக எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு வேலை இருந்தால் தான் நான் வர முடியும். ஸோ எது முதல்ல கையில் எடுத்துகிட்டு போகிறேங்கிறது கிடையாது. எது பேக்லாகில் இருக்குது, நிறைய ஃபைல்ஸ் எங்களுக்கும் பேக்லாகில் இருக்குது. முதல்ல அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு படிச்சுட்டு எது ரொம்ப முக்கியம் அதுதான் நோக்கி நம்ம போகணுன்னு தவிர, இதுதான் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறேங்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த அமைப்பு, இப்படி ஒரு பெண்களுக்கான அமைப்பு இருக்குது. எங்களுக்கு 24 மணி நேரம் டெலிஃபோனில் தொடர்பு கொள்ளலாம், அதே சமயத்தில் 24 மணி நேரம் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். எங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, எங்களுடைய வெப்சைட் இருக்குது. 24 hours NCW வேலை செய்து இதுக்கான இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முதல்ல பெண்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு இன்னும் தெரியல. ஸோ அதுதான் நான் பேசும்போது பதவி ஏற்றினோன்னு எங்களுடைய சேர்பர்சன்க்கு பேசும்போது இதுதான் சொல்லியிருக்கேன். இந்த விழிப்புணர்வு நம்ம கொண்டு போகணும், கிராமத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம் அந்த தைரியத்தின் முதல்ல அவங்களுக்கு.